ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஸ்வாட் கைஸ் season-2 episode 6. அப்படி நீங்கள் மற்ற பிச்சரெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வெள்ள முடிக்காதுன்னு தான் கட்டுறாங்க. அவனும் இருந்துட்டு, நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அவனும் கேட்குறான். திடீர்ட்டாங்க நம்ம மேடமும் அவங்களோட அப்பாவும் வராங்க. நம்ம மேடமும் வந்துட்டு, ஹேய் நீ தானே சீன் மாட்டோபா, எவ்வளோ நேரமாக இவனை நான் வெல்ல முடிக்காதுன்னு சொல்லியிருப்பேன். இவனோட பேர் சீன் மட்டபா, இது எனக்கு சொல்ல பிடிக்கல, அதனால தான் நான் வந்து வெல்ல முடிக்காதுன்னு சொல்கிறேன். அவங்கள கேட்குறாங்க, ஹே வெல்ல முடிக்காரா, அந்த ஃபைட்டில் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? அதான் அந்த மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்டில் தான். இதை கேட்டு அவனும் யோசிச்சு பார்க்குறான், அவனுக்கும் அந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்குது. இதனாலே இவனும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் இவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆமாம், இது என்ன ஏரியா சொல்ல போனால்? இதை கேட்ட மேடமோ, இதுதான் சோசிடை. என்னது சோசிடையா? அப்படின்னா இப்போ நீ ஒரு புசமாவை பார்த்தல, இதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் புசமாவை தடுக்க தான் போராடுறாங்க. இதை கேட்ட வெல்ல முடிக்கணும், அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன? இதை கேட்ட எங்கள் அப்பாவும், ஆமாம் நான் இந்த சோசியலில் ஒரு பங்காக தான் இருக்கேன். இதை கேட்ட அவனும், ஹே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ தான் அவரும் சொல்கிறாரு, உன்னால் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியாது, அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து என்னோடய ஹார்ட்டில் இது ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி உனக்கு அப்படின்னா தான் தெரியும். இப்போ தான் இவங்களே அந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்களும் இவங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு காரில் போயின்னு இருக்காங்க. இவங்களோட தங்கச்சியும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அம்மாக்காக ஒரு கேசில் அங்கே கட்டுவேன். இதை கேட்டு அவங்க அப்பாவும் சிரிக்கிறாரு, இதை பார்த்து வேலை முடிக்கணும், நான் வந்து எங்கள் அப்பா கூட சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு இவங்க தங்கச்சியும், ஹேய் நீ வந்து என் கூட கேசில் கட்டணும் இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். திடீர்னு அங்கே வெளிச்சமாக இது, இதை பார்த்து டிரைவரும் ஏதோ ஒன்று முன்னாடி நிற்குது. இதனாலே இவங்கள பார்க்குறாங்க, பார்த்தா அது ஒரு புசமாக தான், இதுதான் இவங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டிருக்கோம், இந்த ஃபீலிங்ஸை தான் இவங்க அப்பாவால் மறக்கவும் முடியல. இதை கேட்ட வெல்ல முடிக்காரனும், அப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்தை என் கையிலேருந்து மறைச்சிருக்கீங்க, என்ன விஷயம் அது இப்படின்னு இவனும் கேட்குறான். இருந்தாலும் அவர் சொல்லவும் மாட்டாரு. இந்த சைடு அவங்களும் செக் பண்ணி பார்க்குறாங்க, நம்ம வெல்ல முடிக்காரனோட பாடி அப்படி சிரிவு கூட அட்டாச் ஆயிருக்கு. இதை கேட்ட வெல்ல முடிக்காரனும், ஹே என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து அந்த புசமாக மாற எனக்கு விருப்பம் இல்லை. இதனாலே இவங்க அப்பாவும் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண சொல்கிறாரு. என்னது அந்த ட்ரீட்மெண்ட்டா? அது வந்து ஒன்றும் நார்மலான ஹியூமன்ஸ் மேலே பண்ணதே இல்லை, அதை போய் உங்கள் பையன் மேலே ஃபஸ்ட் டைமாக பண்ண சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள். மேடமும் கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க மேலே பண்ணலாமா? இது கேட்ட அவனும், ஆ பண்ணலாம், எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, அப்போ இதுதான் ஒரு வழி. அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இவன் வந்து இப்போ உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இப்போ இவன் கூடிய சீக்கிரமாகவே புசமாக மாறுவான், அதுக்கு இவன் எங்கே போனாலும் ஒன்று தான், உயிரோட இருந்தாலும் ஒன்று தான், அதனால இவன் மேலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். இந்த சைடியை நம்ம ரீயை இதாக கட்டுறாங்க, அவன் மேலே பயங்கரமாக ட்ரீட்மெண்ட்டுன்னு பேரில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒரு சீனியாக கட்டுறாங்க, இவன் வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் மாதிரி மாறுறான். சொல்லப்போனால் இந்த பொண்ணு மேலே புசமா எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறாங்க. அதாங்க இந்த டாக்டர் வந்து புசமாவாக மாறுற அந்த ட்ரீட்மெண்ட்டை இவன் மேலே பண்ணியிருக்கான், இதனால தான் இவளோட உடம்புல இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் ஆகுது. சிம்பிளாக சொன்னால் இவங்க வந்து புசமாவை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சைடு அந்த காய் என்ன அந்த பையனை தான் காட்டுறாங்க. நம்ம காயும் கேட்குறான், இந்த ஃபுட்டு வந்து உனக்கு எப்படி இருக்குது? இதை கேட்ட அந்த பையனும், இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சைடு அவனும் கேட்குறான், இந்த பையனை எதுக்கு காப்பாற்றினீங்க? இவன் வந்து ஒரு புசமாவை மாறி இருப்பான், இவன் வந்து நம்ம கொன்னாகணும். இதை கேட்ட இமிக்கவும், இந்த மாதிரி அந்த பையனை கொள்வது எனக்கு சரியாக படல, ஏன்னா நம்ம காபீஸ், நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அங்கே போனேன், நான் அங்கே போகும்போது நான் சொன்ன வார்த்தையை அவன் புசமாவாக இருக்கும்போதே கேட்டு ஓடி வந்தான், அதனால இவன் ஒரு புசமாலாம் இல்லை, இவனோட மைண்டு அவன் கையில் இருக்குது, அதனால நம்ம காப்பாற்றுறது தப்பு இல்லை, நீ வந்து கவலைப்படாத, நம்ம காய் வந்து அவனை பார்த்துன்னு தான் இருக்கான், அதனால நீ எவ்வளோ பேசலாம் கவலாலாம் பட தேவையில்ல. இந்த சைடு அந்த குட்டி பையனை தான் கட்டுறாங்க, அவனும் ஒரு மத்தை நான் நின்றுருக்கான், அந்த மத்திலேருந்து ஏதோ ஒரு குட்டி பறவை விழுந்துச்சு போல, இதை பார்த்து இவனும் அந்த மத்திலேயே அந்த பறவையை வைக்கிறான். இவனும் வச்சுட்டு அந்த மத்திலேருந்து இறங்குறான். அங்கே இருக்க மூணு பேரும், ஏய் நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, இந்த மரத்தை நாங்கள் கடவுளாக வணங்குறோம், இது மேலே போய் நீ ஏறியிருக்க, அதுவும் இல்லாமல் இதுவரை தொட்டிருக்க, சொல்லப்போனால் எதுக்கு நீ தொட்ட இப்படின்னு அவங்களும் மிரட்டுறாங்க. இதை பார்த்தா இந்த பையனுக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது, இவனுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி அந்த பசங்க புல்லிங் பண்ணுது அந்த மாதிரி, இதனாலே இவனும் என்னை வந்து தயவு செஞ்சு அடிக்காதீங்க, என்னை புல்லிங் பண்ணாதீங்க இப்படின்னு அவனை சொல்கிறான். இதை கேட்ட அவங்களும், என்னது நாங்கள் புல்லிங் பண்ணுமா இப்படின்னு அவங்களும் ஒன்றுமா வெறியாயிடுறாங்க. இதனாலே அவங்களும், நீ வந்து இந்த மரத்தை தொட்டுட்டு இதனால் உனக்கு அடி விடும் இப்படின்னு அவங்களும் அடிக்கலான்னு வராங்க. அங்கேயே நம்ம காயம் வரும், இவங்களும் அடிக்கலான்னு வரும்போது நம்ம காய் வந்து தத்துறான். இதை பார்த்து அவனும், ஏய் நீ எதுக்குற தடுக்கிற, அவங்க பக்கத்தில் இருக்கவங்களும் வேணாம் வம்பு வேணாம் இப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. அந்த குட்டி பையனும் நம்ம காயை பார்த்து, ஏ காய் நீ வந்து என்ன திரும்ப காப்பாற்றிட்டே ஒரு வாட்டி, ஏய் நீ நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாமா இப்படின்னு அவனும் கேட்குறான். இந்த சைடு அந்த குட்டி பையனை தான் கட்டுறாங்க, அவனும் ஒரு இலையை வச்சு வாசிச்சுன்னு இருக்கான். இந்த சைடு நமக்காக யூமிக்கவும் பேசினு இருக்காங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன், அவன் வந்து அவன் புசமாக மாறுறது அவனோட வில் பவரால் தடுத்தான் தெரியுமா, இவனை சொல்கிறான், என்னாலே அதை பண்ண முடியுமா, அப்படி என்னால் பண்ண முடியலண்ணா, நான் வண்டி பூசமாக மாட்டேண்ணா, என்னை நீ அழிச்சிரு, ஏன்னா நான் திரும்பவும் மற்றவங்களை கொல்ல விரும்பலை. நமக்காயும் சொல்கிறான், நீ வந்து என்னை அழிச்சிரு, அப்படி நான் பூசமாக மாட்டேன், ஏன்னா உனக்குள்ள நிறைய ரிக்வஸ்ட் வெப்பன் இருக்குது, அதே மாதிரி நானும் ஒரு வெப்பனை உனக்குள்ளேயே இருக்கேன். இதை கேட்ட நம்ம எமிட்டோம், ஏய் என்ன காரியம் சொல்கிற நீ,
ஏன்னா உனக்குள்ளேயும் ஒரு ஹோப் இருக்கு. நீ பிறக்கும் போதே உன்னோட டெஸ்டினியை மாற்றணும் தான் நீ பிறந்திருக்க. அதனால நீ இப்படிலாம் சொல்லாத. உடனாலே உன்னோட டெஸ்டினியை மாற்ற முடியும். இந்த சைடு நம்ம சைக்காவும் காய் குத்த அந்த குட்டி கத்தியை வச்சு உட்காந்து யோசிச்சுருக்கான். இதெல்லாம் பார்த்தவங்க அப்பாவும் என்னோட தப்பு தான், காய் கையில் அந்த சிறியை குத்தது, நான் வந்து நினச்சே பார்க்கல அவனோட டெஸ்டினி அப்படியே மாறுனே. ஏன்னா வெப்பனால எல்லாரையும் கொல்ல முடியும், ஆனால் பீப்புள்ஸை காப்பாற்ற முடியாது, எல்லாமே என்னோட தப்பு தான் இப்படின்னு அவரும் வருத்தப்பட்டுருக்காரு. நான் வந்து என்ன ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி நம்ம காய்க்கு ஒரு பொது வாழ்க்கையை கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த சைடு நம்ம வேலை முடிக்கான்னு தான் காட்டுறாங்க. அவன் மேலே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாங்க. இந்த மெடிசனும் அங்கே அவன் மேலே ஒர்க் ஆகுது. இதை பார்த்த மேடமும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா உடம்புல புசமாகிறதுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லை. இதனாலே அந்த சயின்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ஒன்றுமோ சில பல டெஸ்ட்டெல்லாம் நம்ம அவன் மேலே எடுக்கணும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இதை கேட்ட வேலை முடிக்கணும், சரி ஓகே அதுக்கு என்ன எத்தடா போச்சு இப்படின்னு சொல்லி அவனும் படுக்கிறான். இந்த சைடு நம்ம மேடமும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கே ஒர்க் ஆகும்போது புசமாக இல்லை இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும், அதனால நான் கண்டிப்பாக என்னோட அப்பாவை காப்பாற்ற முடியும். அதாங்க ஜென்ரல் மீரோவை காப்பாற்றணும்னு பார்க்குது. இது இந்த சைடு அவனும் பத்துன்னு இருக்கான். அவனுக்கு சிறியோட வாய்ஸ்லாம் கேட்டுன்னு தான் இருக்குது. இதை கேட்டோன்னே அவனும் எழுதுக்கிறான். அப்போ அந்த சைன்டிஸ்டாக சொல்கிறான், ஹே நீ எழுதிட்டியா, உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை கேட்ட இவனும் ஓகே இப்படின்னு சொல்லி இவனும் வெளில போகிறான். இவன் வெளில போகும்போது திடீர்னு ஒரு சவுண்டும் கேட்குது. அதாங்க சிறியோட சவுண்டு தான். இவனை நோட்டீஸ் பண்ணிடுறான், இங்கே ஏதோ ஒரு சிறியும் இருக்குது. அதாங்க காயோட சிறியும் இங்கே தான் இருக்குது. இதனாலே இவனும் அந்த டோர் கிட்டேயும் போகிறான். அவனும் அந்த ரூம் கிட்டே போகிறான். அந்த ரூமையும் இவன் ஆட்டோமேட்டிக்காக தந்துடுறான். இவனும் உள்ளே போய் பார்க்குறான், உள்ளே ஃபுல்லாகவே வெப்பன்ஸ், அதாங்க கர்ஸ்டு வெப்பன்ஸ். இவனும் உள்ளே போகிறான். இவனுக்கு அந்த சவுண்டு ஒன்றுமே கேட்டேன் தான் இருக்குது. இவனும் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே காயோட வெப்பன் தான் இவனை கூப்பிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே இதுதான் அந்த சிறுவா இப்படின்னு அவனும் பார்க்குறான். திடீர்னு இந்த சிறுவா அவனை கண்ட்ரோல் பண்ணுது. இதனாலே இவனும் கண்ட்ரோல் ஆயிடுறான். இந்த சைடே நம்ம மேடம்க்கும் இந்த விஷயம் தெரியுது. இந்த மாதிரி நம்ம சின்ன அங்கே போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்பனை தூக்கிட்டு ஓடிட்டானா. இதை கேட்ட மேடமும் அது எப்படி பாசிபிள், நம்மளோட செக்யூரிட்டிலாம் ஹையாக இருந்தது, எப்படி அவனால் தூக்கின்னு ஓட முடியும். இந்த மாதிரி அந்த டைமில் செக்யூரிட்டி வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. இதனால தான் அவன் ஈஸியாகவே உள்ள பூந்து அந்த வெப்பனையும் தூக்கின்னு விட்டான். அந்த மேடமும் அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா காய் ஒகட்டோட வெப்பனே அங்கே இல்லை. இவங்களும் யோசிக்கிறாங்க, இந்த சிறியவும் அந்த சிறியவும் என்ன கனெக்டே தான் என்ன. நம்ம மேடமும் கத்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனை நம்ம தேடி ஆகணும், அவன் இங்கே தான் இங்கே வச்சிருப்பான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் அவங்கள கண்டுபிடிங்க. இதை கேட்ட வள முடிக்கானோட அப்பாவும் இந்த மாதிரி அவன் இங்கே தான் இருப்பான், ஆனால் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, ஏன்னா ஆர்டர் வந்திருக்கு, அந்த 3 லிட்டர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு கம்முன்னு இருக்கணுமா. இதை கேட்ட மேடமும் ஆச்சரியமாக நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம வள முடிக்காட்டினா காட்டுறாங்க. அவனும் நம்ம காய் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான். நம்ம காயும் அங்கே நின்று இருக்கான். அவனுக்கு சிறியும் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவனும் அங்கே இங்கேன்னு பார்க்குறான். பார்த்து நம்ம வள முடிக்காரு. இதை பார்த்தோன்னே அவனும் போய் மீட் பண்ணுறான். ஹே நீ என்ன பண்ணுற, இப்போ தான் இவனே அவனோட கண்ட்ரோலுக்கு வரான். இவனும் சொல்கிறான், நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் இங்கே வந்தேன். இவங்களும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. ஹே நீ எப்படி இந்த சிறியை தூக்கினு வந்த, எனக்கு சரியாக தெரில, நான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டேன். இவனும் சொல்கிறான், என் கையிலையும் ஒரு சிறியும் இருக்குது, அதுவும் நானும் கனெக்டட். இப்போ தான் நம்ம காய்க்கே புரியுது, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளை விட்டு இந்த சிறியும் போகாது. இதனாலே நம்ம காயும் இந்த பொருள் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அந்த சிறிய வேண்ட தண்ணியில் தூக்கி போட்டுடுறான். அவனும் கேட்குறான், இந்த மாதிரி இது பண்ணுறது கரெக்டாக இருந்தாலும் நம்ம காய் அதெல்லாம் கேட்காம போயின்னு இருக்கான். இந்த சைடு இவங்களாம் நடந்து வராங்க. நம்ம வேலை முடிக்காருன்னு கேட்குறான், நீ தானே அன்றைக்கி காப்பாற்றின அந்த பார்க்கில், என்னால் அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல, அதுக்கு பதில் நான் இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லி இவனும் தேங்க்ஸ் சொல்கிறான். அவனும் யோசிச்சுட்டு, இந்த மாதிரி நீ சாய்க்காவோட லிட்டில் பிரதர் தானே அப்படின்னு அவனை கேட்குறான். இதை கேட்டு காயம், நான் வந்து அவனோட பிரதர்லாம் இல்லை, நான் வெறும் அவங்க ஃபேமிலியில் வாழ்ந்துருக்கேன் அவ்வளோதான். இவங்களும் இப்படி நடந்து போகும்போது அவங்க வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. இதை கேட்டு இவங்களும் ஓடி போகிறாங்க. பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே மைக்கை போட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்த காயம், இதெல்லாம் யார் பண்ணுன்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தன் நிற்கிறான். யாருன்னு பார்த்தா அதாங்க போன எபிசோடில் மேட பூசமான ஒருத்தன் தான், நீ கன்னு வச்சுனேன் அவன் தான். இவங்களை பார்த்தோன்னே அவனும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த காயம், ஹேய் நீ வந்து இங்கேருந்து ஓடிடு, இங்கே இருக்கிறது டேஞ்சரு, இதனாலே நம்ம வெள்ள முடிக்கிறானோ அவங்களேருந்து ஓட பார்க்குறான். இருந்தாலும் இவன் புசமாக மாதிரி நம்ம வெள்ள முடிக்கிறான்னு சுடலான்னு பார்க்குறான். இதை பார்த்த காய் ப்ரொடெக்ட் பண்ணுறான். இருந்தாலும் அவன் சுட்டுனே இருக்கான். எந்த புல்லட்டும் காய் மேலே படலான்னு வந்து இருந்தாலும் அந்த குட்டி பையன் புசமாக மாதிரி நம்ம காயை காப்பாற்றிடுறான். என்னதான் இவன் காப்பாற்றியிருந்தாலும் அந்த புசமாவோட பவர் அதிகமாக இருக்குது, அதுவும் பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணு. இதனாலேயே அந்த குட்டி பையனால் தாக்க பிடிக்க முடியல. இதனாலேயே அவனும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறான். இதை பார்த்த காயும், ஹே தம்பி உனக்கு எதுவும் ஆகலை, அப்போ தான் அங்கே மைக்கை போட்டிருக்கவங்க எல்லாருமே எழுந்துக்கிறாங்க, அவங்களும் அந்த புசமாவை அட்டாக் பண்ணலாம் நிற்கிறாங்க. இதை பார்த்து அந்த புசமாவை அட்டாக் பண்ணது இவங்களும் அவங்களோட ஷீல்டு பவரால் தடுக்கிறாங்க. என்னதான் இவங்க தத்தாலும் அந்த புசமாவோட பவர் அதிகமாக இருக்குது, இதனாலே அந்த ஷீல்டெல்லாம் உடஞ்சிது. இதனால் அவங்களுக்கு பயங்கரமான காயம்லாம் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்த நம்ம காயம் இப்படிலாம் நடக்கூடாது அப்படின்னு அவனும் கத்துறான். இதனால் அவனுக்குள்ளே இருக்க புசமாக்கான மெமரிஸ் எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. இதனாலே இவனுக்கும் புசமாவோட பாதி தன்மை இவனுக்கு வருது. இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வரனால இதெல்லாம் நம்ம யூமிக்கு உட்காந்து தெரியுது. அவளும் காயின்னு கத்துறா. இந்த சைடு இவனும் அந்த புசமாவோட மெமரி வந்து கத்துனால அந்த காய உக்கட்டோட வெப்பன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பந்துவது. அந்த வெப்பனும் ஒரு டிராகன் ஃபார்மில் வந்து இவன் கூட ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிடுது. இதனால அந்த ஏரியா ஃபுல்லாகவே வெளிச்சமாயிடுது, அங்கே ஃபுல்லாக புகை மூட்டமாயிடுது.
பார்த்தா நம்ம காயோட கண்ணில் லைட்டெல்லாம் எரியுது. எல்லாம் நம்ம சிரியோ தாங்க. நம்ம சிரியோ வந்து நம்ம காயை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதனாலேயே நம்ம காயும் புசமாவே மாறிடுறான். நம்ம காயும் புசமாவை மாறிட்டு அந்த புசமாவை அட்டாக் பண்ணணுறான். அந்த புசமாவும் என் மலை சுத்து. இதனால நம்ம காய் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுறான். இதனால அந்த புசமாவோட கை துண்டா போகுது. நம்ம காயும் ஃபைனலி ஒரே ஸ்லாஷ்லேயே அந்த புசமாவை போட்டு தள்ளிடுறான். அந்த புசமாவையும் போட்டு தள்ளினால அதுவும் மஞ்சள் போயிட்டு இதை பார்த்து ஆகணும், நான் வந்து அப்பயே உன்னை போட்டு தள்ளிருக்கணும், இப்போ நீ இதனால தான் புசம் ஆகாமான்னேன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்த காயம் அங்கேயே இவனை பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடே நம்ம இமிக்கவே தான் காட்டுறாங்க, அவ்வளோ நடந்து வந்துனுக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பயங்கரமாக ஆச்சரியமாயிடறான். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடாக வேணும்னு செய்ய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நான் வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.